நட்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷேக் சில்லி அவனோட வீட்டுல ஃபேன்சி டிரஸ் காம்படிஷன் வச்சிருக்கான். அங்க வர சொல்லி நமக்கு இன்விடேஷன் கொடுத்திருக்கான். இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சரியான நேரத்துக்கு வந்துருங்க. ஷேக் சில்லி, எனக்கு போதும் ஃப்ரெண்டா இருக்கு தெரியுமா? ஆமா, கருப்பு பூதம். அவரையும் பார்ட்டிக்கு கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன். என்ன பயந்துட்டியா? இல்ல இல்ல, நான் ஏன் பயப்படணும்? ஐடியா, பூதம் உன்கிட்ட மட்டும் இல்ல என்கிட்டயும் இருக்கு. உன்கிட்ட இருக்கிறது கருப்பு பூதம், என்கிட்ட இருக்கிறது வெள்ள பூதம். என்ன, வெள்ள பூதத்தை சந்திக்கிறியா? என்னாச்சு பாஸ், பயப்படுறியா என்ன? இல்ல இல்ல, கூட்டிட்டு வா உன்னோட வெள்ள பூதத்தை. சரி, இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் சின்ன சின்ன பூதமாகி, சின்ன சின்ன பூதம் மாதிரி காஸ்டியூம் போட்டுக்கிட்டு பார்ட்டிக்கு வாங்க, அவ்வளவுதான். அந்த பார்ட்டியோட சீஃப் கெஸ்ட் என்னோட நண்பன் வெள்ள பூதம். பாஸ், கருப்பு பூதத்தை எங்கிருந்து கொண்டு வர போற? உன் தோல் மேல இவ ஏறி நிப்பா. உங்க ரெண்டு பேர் மேல ஒரு கருப்பு போர்வைய போத்திருவோம். கருப்பு பூதம் ரெடி. பாஸ், யூ ஆர் கிரேட். எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலேயே போதும் எங்க வருமா? ஓடுங்க. ஒருவேளை நம்ம மாட்டிக்கிட்டோம்னா இவங்க எல்லாரும் நம்மள பிச்சு எடுத்துருவாங்க. பயப்படாத, பூதமா இருந்துகிட்டு பயப்படுற? காமா சார், இது உண்மையான பூதமா? பின்ன வேற என்ன, என்னோட எடுபிடிகளை பூதமா மாத்திருக்க நினைக்கிறியா? கமான், என் பூதமே, கொஞ்சம் இவங்கள பயமுறுத்து. அடடா, உங்களை காமா ஏமாத்துக்கார. நான் ஏமாத்துறேனா? ஷேக் சில்லி எங்க? அவனோட பூதம் எப்ப வரும்? வந்தாச்சு என்னோட பூதம். காப்பாத்துங்க, வேண்டாம் வேண்டாம், காமாவை விட்டுரு. இவனோட அலறல கேட்டு எல்லாரும் பயந்துருவாங்க. சரி, விட்டுரு தலைவா. என் இனிய நண்பர்களே, இப்ப என்னோட நண்பன் பூதம் அவனோட திறமைய உங்களுக்கு காட்ட போறான். என்ன திறமை அது? அகடும் பகடும் திகடும், நீங்க காத்துல பறக்கணும். இப்ப சுத்தணும் சுத்தணும் சுத்தணும், நீங்க காத்துல பறந்துகிட்டே சுத்தணும். பயப்படாதீங்க நண்பர்களே, இந்த பூதம் என்னோட நண்பன் தான். எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, சிரிங்க. காத்துல நீங்க பறந்தது போதும், இப்ப நீங்க எல்லாம் கீழே இறங்குங்க. நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? நான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற கிணத்துல இருப்பேன்.
அங்க நிறைய பூதம் இருக்குமே. இல்ல, ஜோக்கருங்க தான் இருப்பாங்க. அங்க போய் பாருங்க, உங்களுக்கு கிச்சு கிச்சு மூட்டி சிரிக்க வைக்கும். சரி, நம்ம சாப்பிடுறதுக்கு பிரேக் எடுத்துக்கலாம். அப்படியா? அப்படியா? ஷேக் சில்லி வீட்டுல பூதம் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கா. அந்த பார்ட்டிக்கு பூதம் கெஸ்டா வந்திருக்கா. யோ ஏட்டே, அந்த விலங்க கொண்டாயா? நீங்க பூதத்தை படிக்க போறீங்களா சார்? அத நான் பச்சையா மென்னே தின்னுடுவையா? ஆமா, நீங்க என்ன அத மட்டும்தான் சாப்பிடல. ஆனா இன்ஸ்பெக்டர் சார், அது பூதம், மனுஷன் கிடையாது. அப்படின்னா உண்மையான பூதமா? விலங்கெடுக்க சொல்லிட்டு வெல வெளத்து போய் உக்காந்துருக்கீங்க. அது நிஜமான பூதம்னா கொஞ்சம் யோசிச்சுதான் செய்யணும். பூதம் மாதிரி எல்லாரையும் சிரிக்க வச்சு வச்சு நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆமாப்பா. பிரமாதம், பார்ட்டி நடக்குது இன்னைக்கு. நமக்கு வயிறு ஃபுல்லா சோறு கிடைக்க போகுது. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே பூத வேஷம் போட்டிருக்காங்க. என்ன மேட்ரு? பூதம் சார், நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாடா? சாப்பிட்டாச்சு. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அதுவா? எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதத்தான் நானும் சாப்பிடுவேன். நீங்களும் நானும் சாப்பிடுறதா சாப்பிடுவீங்களா? ஆமா, இல்ல இல்ல, அதாவது நானு எல்லாரையுமே சாப்பிடுவேன். நூறி மூக்கு பிடிக்க சாப்பிட்டு கிச்சன்ல தூங்கிட்டு இருக்கேன். அப்ப இது யாரு? எனக்கு என்னவோ இது உண்மையான பூதமா இருக்குமோன்னு தோணுது. எனது உண்மையான பூதமா? உடனடியா போலீஸ்க்கு தகவல் சொல்லணும். போலீஸ் இங்க வரதுக்கு முன்னால இவ ஓடி போயிட்டானா? அப்புறம் முதல்ல இவனை புடிச்சு கட்டி வச்சிருவோம். இந்த வாங்கி என்ன பண்றது, என்ன பண்றது? அவசரத்துக்கு ஒண்ணும் தோண மாட்டேங்குதே. ஷேக் சில்லி பூதத்தை புடிச்சிட்டானா? ஆமா, பிடிச்சது மட்டும் இல்லாம இங்க கொண்டு வந்துகிட்டு இருக்கான். இவனை ஜெயில போட்டு அடைச்சு வைங்க. பாத்தியாயா ஏட்டு? நான் தான் சொன்னல்ல, இந்த ஷேக் சில்லி ஒரு நாள் எதையாவது சாதிப்பான்னு. அவனை பாராட்டுறதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த பூதம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. கயிறு அவித்து விடுங்க. நான் பூதம் இல்ல. இவன் அபேஷ் ராஜா சார். இவனை உடனே லாக்கப்புக்குள்ள தள்ளியா?
ஆனா சார், லாக்அப் சாவியை நீங்க வீட்ல மறந்து வச்சிட்டு வந்துட்டீங்களே. நான் எடுத்துட்டு வரமா? ஷேக் சில்லி, நீ வேண்டாம்பா. அவனை தான் உள்ள தள்ளணும், அவனே போகட்டும். நீ போ, போங்கறல்ல. என்னது? நீங்க அவனை அனுப்பிட்டீங்களா? அவன் தப்பிச்சு போயிடுவான். ஏன்பா? உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. என்னது? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னா என்ன?